கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இந்த நாட்களில் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான வார்த்தைகளுக்காக கிறிஸ்துக்காக நான் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்குற இடமே அது ஒரு வித்தியாசமான இடம். அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 8 கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8:19-20 கொடுத்து கொஞ்சம் கவனிப்போம். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உமை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அவன் கேட்கிறான், நான் பின்னாடி உங்க பின்னாடி வரட்டுமா அப்படின்னு சொல்லப்படும் போது இயேசு சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். மனுஷகுமாரனுக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, நீ என்னப்பா அவர் பின்னாடி வரேன்ட்டு. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நபர்களை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு அவர்கிட்ட போனா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்றது தான் நோக்கத்துல இப்படி பேசுற ஆட்கள் இன்னைக்கு அநேக பேர் உண்டு. ஆனா இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை அறிந்தவர். அதனாலதான் இருதயத்தை அறிந்த அவர் சொல்றாரு, மனுஷகுமாரனாகி எனக்கே இந்த பூமியில தலை சாய்க்க இடமில்லை என்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 4:11 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொடுத்து பார்க்கிறேன், எனக்கு இடம் இல்லை அப்படின்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம். இயேசு சொன்னாரு, ஒருத்தன் பின்பற்றி நான் வரட்டுமான்ட்டு கேட்டவனுக்கு இயேசு சொன்னாரு, எனக்கு மனுஷகுமாரனுக்கு இங்க தலை சாய்க்க கூட இடம் இல்லப்பா அப்படின்னு சொன்னாரு. பவுலும் சொல்றாரு, இந்நாள் வரைக்கும் இந்நேரம் வரைக்கும் எங்களுக்கு இடம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். இடம் இல்லை, இடம் இல்லை. ஏன்னா எந்த இடத்துல இடம் இல்லை? பூமி விஸ்தாரமா இருக்கு, பூமியில இடம் இல்லையா? பூமியில இடம் இருக்கிறது, ஆனால் மனிதர் நடுவில் இடம் இல்லை. இயேசு அதுதான் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை தான் சொல்லுகிறார், பூமியில எங்களுக்கு இடம் இல்லை. இடம் இல்லை, இடம் இல்லை என்றதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடம் உண்டு என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல சொல்லி இருக்கிறார், அவன் உபாகம புஸ்தகத்துல 5 குறித்து நம்ம வாசித்தோம்னா அங்க வேதத்துல சொல்றாரு, தேவக்கிருமையால 30:31 கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். 31 முதல்ல வாசிப்போம். நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். அங்க வேதத்துல மோசே கிட்ட கர்த்தர் சொல்லப்படப்படும் போது அவர்கள் எல்லாரையும் கூடாரத்துக்கு அனுப்பிவிடு, போகட்டும், அவங்களுக்கு எல்லாம் வீடு இருக்குது, போட்டோம். ஓ, அவங்கெல்லாம் போகும்போது நீயோ என்னிடத்துல நில்லு. நீயோ எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, நீ என்னிடத்துல இருக்கணும். ஏன்னா உன்னிடத்துல நான் ரொம்ப பேசணும். கர்த்தர் சொல்றாரு, எப்பவுமே நீயோ என்னிடத்துல நில்லு. தேவனுடைய பிள்ளைகளை எப்பவுமே தன்னிடத்துல, பரிசுத்தவான்கள் எப்பொழுதுமே தன்னிடத்துல, வார்த்தைகளை கேட்கிறவர்கள் எப்பொழுதுமே தன்னிடத்துல, கர்த்தர் சொல்கிற சத்தத்தை கேட்பதற்காக அவளோடு தன்னுடைய இருதயத்தை சாத்தியிருக்கிறவர்கள் தன்னிடத்துல இருக்கணும் என்றுதான் கர்த்தர் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடம் தேவனுடைய சமூகமே. அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் தான் அவர்களுக்கு இன்பமான இடம். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களுக்கு, பரிசுத்தத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, உன்னதத்தை நாடி இருக்கிறவர்களுக்கு பூமியிலே இடம் இல்லை. அப்படின்னா மனிதர் நடுவிலே இடம் இல்லை. மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இடத்துல இடம் இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்கு அது புரியும் புரியாது.
அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னமோ பரிசுத்தமா, இன்னமோ தேவனா, இன்னமோ வார்த்தைகளா, இதுதான் சொல்லுவாங்க. அதே பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க, நல்லா புரியுதுன்னு நல்லா புரியுது. பணம், அவன் செல்வம், இவைகளை பற்றி பேச சொன்னா நல்லா புரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ தேவனை பற்றி பேசினால், பரிசுத்தத்தை பற்றி பேசினால் அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் இல்லை, மனிதர்களுக்கு இடம் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நீயோ என்னிடத்துல நில், நான் உனக்கு சிலவற்ற சில காரியங்களை சொல்ல போறேன். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, சொல்ல போறேன், சொல்ல போறேன். ஹல்லேலூயா. சொல்லுவத நீ போய் அவங்களுக்கு போய் சொல்லு. ஹல்லேலூயா. அவர்களையோ கூடாரத்துக்கு அனுப்பிவிடு, நீயோ என்னிடத்துல நில் என்று நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே இன்னைக்கு தேவ சமூகத்துல அவர் சத்தத்தை கேட்கத்தக்கதாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் போக விடவே மாட்டார், போக விடவே மாட்டார். ஜபத்துக்கு போனவர்களை போக விடவே மாட்டார். அவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் போக விடவே மாட்டார். அவரும் போக விட மாட்டார். நீயும் அந்த இடத்தை விட்டு நீ போகவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு இன்பமான இடம், ஒரு தேவ சமூகம் என்பது ஒரு இன்பமான இடம். பரிசுத்தவான்களுக்கு சுற்றிலும் போராட்டம், போராட்டம், நிம்மதியில்லாத இடம், யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு இடம் இருக்கிறது, அது தேவ சமூகம். ஹல்லேலூயா. தேவ சமூகம் என்ற ஒரு இடம் நமக்காக இருக்கிறது. அது எங்கன்னா கூடலாம், எங்கன்னா நாம் இருக்கலாம், கர்த்தரிடத்துல எங்கன்னா பேசலாம், எங்கும் தொழுது கொள்ளு காலம் வரும் சொல்லிட்டாரே, எங்கன்னா தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. எங்க தொழுது கொண்டாலும் அவர், எங்க பார்த்தாலும் ஒரு ஜபம் பண்ணுங்களேன், உடனே தேவனிடத்தை பேசு, உடனே தேவனிடத்துல பேசு அப்படின்னு ஒரு உந்துதல் கொடுத்துட்டே இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ என்னிடத்துலயே, நீயோ என்னிடத்துல இருக்கணும். இல்லையா, உனக்கு அடிக்கடி ஜப பண்றதுக்கு ஏவுதல் வந்துட்டே இருக்குதண்ணா, அவர் உண்மையில விருப்பப்படுற, நீயும் அவரிடத்துல பேசணும், அவரும் உனக்கு ரகசியத்தை சொல்லணும் என்று விருப்பப்படுகிறார். இல்லையா, அதுதான் நீயோ என்னிடத்துல நில் என்ற வார்த்தை கொடுத்து நம்ம வாசிக்கிறோம். யாத்திரை புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆரோன் முதற் கொண்டு எல்லாருமே தவறு செய்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தை நான் பாளையத்துக்கு உள்ளே ஜனங்கள் நடுவிலே, அத பாளையத்துக்கு உள்ளே போட சொன்ன கர்த்தை, நடுவிலே போட சொன்ன கர்த்தை, நம்ம பைபிளிய இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் ஆசிரிப்பு கூடாரத்தை, கர்த்தர் கண்டு போடுகிற ஆசிரிப்பு கூடாரத்தை பாளையத்துக்கு வெளியில போட சொன்னார். நான் பாளையத்துக்கு உள்ளே இருக்க மாட்டேன், ஜனங்கள் நடுவில் இருக்க மாட்டேன், வெளியில போடு அப்படின்னு சொன்னார். அப்படி கோபத்தோடு சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு முடியா அவன் வெளியில போட்டுட்டான், ஜனங்கள் நடுவுலை போடாம வெளியில போட்டுட்டான். இப்ப சொல்றார், மோசே உன்னை மாத்திரம் நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன், உன்னை மாத்திரம் நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்க அப்படி எல்லாம் சொல்றது கொடுத்து நம்ம பார்க்கிறோம். அதுதான் 32-33 அதிகாரம் 2 கொடுத்து யாத்திரம் வாசிக்கிறோம். அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, கொஞ்சம் கவனிங்க. யாத்ராகமம் 33 21-23 வரையும் கொஞ்சம் கவனிப்போம். எக்ஸோடஸ் 33:21-23. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். நீயோ இங்கே நில்லு, நில்லு, நீ போகாத. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைய உபாகமத்தில் வாசிச்சோம், இங்க யாத்திரா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நீயோ இந்த கண்மலையில நில்லு, நீ போக கூடாது, நீ பக்கத்திலேயே நிக்கணும். பரிசுத்தவான்கள் பேசுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பரிசுத்தவான்கள் செவி கொடுப்பது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் தேவன் என்ன பேசுவாரோ என்று காத்திருப்பான், ஜனங்க என்ன பேசுவாங்களோ என்று காத்திருக்க மாட்டாங்க. என்னை பற்றி என்ன பாராட்டுறாங்க, ஊர்ல என்னை பற்றி என்ன சொல்றாங்க, என்னை பற்றி எல்லாரும் வாயிலையும் இருக்கணும். ஏ பாஸ்டர் இவர், பாஸ்டர் இவர், ஆமா ரெவரண்ட் இவர், பிஷப் இவர், இப்படி என்று எல்லாரும் என்னை பத்தி பேச கேட்கணும், எல்லாரும் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், அதை நீ என் காதால கேட்கணும்னு நினைப்பாங்க. இல்ல, பரிசுத்தவான்கள் கர்த்தர் என்ன பேச போறாரோன்னு காத்து இருப்பாங்க. ஹல்லேலூயா. என்ன பேச போறாரோ,
அந்த மகிமையின் கர்த்தர் என்ன பேச போறாரோ என்று காத்து இருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பூமியிலே ஜனங்கள் நடுவுல உங்களுக்கு இடம் இல்லை. போறாரோ அந்த மகிமையின் கர்த்தர் என்ன பேச போறாரோ என்று காத்து இருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பூமியிலே ஜனங்கள் நடுவுல உங்களுக்கு இடம் இல்லை, ஆனா என்னண்டையிலே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல என் மகிமையை காட்டுவேன். உபாகம புஸ்தகத்துல சொன்னாரு, என் வார்த்தையை சொல்லுவேன். இங்க சொல்றாரு, யாத்திரா புஸ்தகத்துல சொல்றாரு, என் மகிமையை காட்டுவேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நான் காட்டுவேன். மோசேக்கு சொன்னது குறித்து நம்ம பார்க்கிறோம். ஜெபத்துல நீ உட்காரப்படும் போது உன்னுக்கு கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. சொல்லுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம்? சொல்லுவார். ஆமென். இரண்டாவது கருத்து குறித்து நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? என் மகிமையை காட்டுவேன். இங்கே நில்லை, என்னண்டையிலே நில்லை. தேவனுக்கே மாமிதாகட்டும். இந்த உலகத்தில் அநேக பேர் முகத்தை காட்டுவாங்க, கோப முகம், எரிச்சல் முகம், அவன் ஜெனிக்கிறனால பலவிதமான முகத்தை காட்டுவாங்க. அந்த முகத்தை எல்லாம் பார்த்து வேதனைப்படாதப்பா, அங்கே உனக்கு இடம் இல்லை. மனிதன் நடுவில் அங்கே உனக்கு இடம் இல்லை, இங்கே உனக்கு இடம் இருக்குது. ஹல்லேலூயா. என் மகிமை பார்த்து நீ சந்தோஷப்படுவ, என் மகிமையை நான் உனக்கு காட்டுவேன். என் வார்த்தைகளை பார்த்து நீ சந்தோஷப்படுவேன், என் வார்த்தைகளை நான் உன்னிடத்துல சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீயோ எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? நீயோ அப்படின்னா நீ ஒருத்தன். இந்த உலகத்துல உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைகள், உன் தகப்பனர், உன் நண்பர்கள் உன்னை வெறுக்கலாம். உனக்கென்று ஒரு இடம் இருக்குது, தேவ சமூகம். ஹல்லேலூயா. தேவ சமூகம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம், இன்பமான ஒரு இடம். அந்த இடத்துல கர்த்தர் பேசுற சத்தம் கேட்கும், மனுஷ சத்தம் கேட்காது. அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை உனக்கு தெரியும், உள்ளத்தை நிரப்புவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசே கூடாரத்தை முழுதும் மகிமை நிரப்புனது போலவே, இதோ உன்னுடைய சரீரம் என்கிற கூடாரத்துல உன் இருதயத்தை முழுவதும் மகிமினால நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீயோ போக கூடாதுப்பா, நீயோ போக கூடாது. அங்க சொன்னார் பவுல், சொன்னாரு, இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு தங்க இடம் இல்லை. ஆமா, அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷர்கள் போ போ போ, யாரும் ஏற்றுக்கொள்ளலையா, போ 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 போ, எல்லாருமே போதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீயோ வா வா வா, என் பக்கத்துல இரு, என்கிட்ட ஒரு இடம் இருக்குதுப்பா, நீ ஏன் பயப்படுற? ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன், தேவன் ஒருவருக்கே மாமிதாகட்டும், எந்த ஊருக்குள்ள போனாலும் சரி, போயிட்டு திரும்பி வந்தாலும் சரி, முனகால நின்றுடுவான், ஜபத்துல இருப்பான். ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே சந்திக்க போறதுக்கு முன்னதாகவே தேவ மகிமினால நிரப்பப்பட்டுடுவான். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல உனக்காக ஒரு இடம் உண்டு, பயந்துடாத, உனக்காக ஒரு இடம் உண்டு. மத்தேயில 8 அதிகாரத்துல நம்ம என்ன வாசிச்சோம்? ஒரு சீசன் உன் பின்னாடியே வருத்தமானு கேட்டா வேத பாடகனை பார்த்து சொன்னார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, நீ ஏன் பின்னாடி வருவியா அப்படின்னா, இடத்துக்காக தான் அவன் வரான். நீங்க தங்கி இருக்கிற இடம் எனக்கு வேணும், நீங்க கொடுக்கிற இடம் எனக்கு வேணும். ஆனா இயேசுவை பார்க்கறதுக்கு வரல. ஆனா யோவான் 1 அதிகாரத்துல 38வது வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். 38-39வது வசனம் தான் வாசிக்கலாம். ஜான் 1:38-39. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. வேதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தை குறித்து நம்ம வாசித்தது கேட்டோம். 2 சீஷர்கள் இயேசு பின்னாடியே வந்தாங்க. அவங்க பின்னாடியே வர்றது இயேசு பார்த்து சொன்னாரு, என்னப்பா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, வாங்க என் இடத்துல வாங்க, நான் எங்க தங்கி இருக்கிறேன்னு காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கின்னு போயிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவ. மத்தேயில ஒருத்தர் சொல்றான், உன் பின்னாடி வரேன்னு சொல்றதுக்கு இடத்த எனக்கே இடம் இல்லப்பான்ட்டாரு. ஆனா இங்க எனக்கு நான் தங்குற இடத்த உனக்கு காட்டுற வாங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 சீசன் கூட்டின்னு போயிட்டாங்க. அங்க என்ன பேசினாரு, என்ன காமிச்சாரு, என்ன சொன்னாரு, என்ன காமிச்சாருன்னு தெரியாது. ஒண்ணு தெரியும், 41வது வசனத்துல யோவான், அதே 1 அதிகாரம் 41வது வசனத்துல அவன் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவிடத்துல போய் சொல்றான், நான் மேசியாவை கண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை கண்டேன்.
மகிமையின் கர்த்தரை கண்டேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல மகிமையின் கர்த்தரை பார்க்கத்தக்கதாக போய் இருக்கிறாங்க. அவங்க வந்த நோக்கமும் கிறிஸ்துவை காணணும்ன்றதுக்காக தான். இதோ இவர்தான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்படப்படும் போது, யவன் சொல்லப்படும் போது அவர் பின்னாடியே போனுட்டு ஆசை வந்துச்சு. கர்த்தர் நல்லவர், இடத்தை தேடல, அவரை தேடினாங்க. அதனாலதான் அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு அழைத்து கொண்டு போனார் தம்மை பார்க்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இடத்தை தேடாதீங்க, அவரை தேடுங்க. உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் இடம் உங்களுக்காக ஒரு மகிமையின் இடம் காத்திருக்குது. ஒரு மனிதன் இடத்துல சமாதானம் வரல, புருஷன் இடத்துல சமாதானம் வரல, தகப்பன் இடத்துல சமாதானம் வரல, பிள்ளைகள் இடத்துல சமாதானம் வரல, அயல் வீட்டாக்காரன் சமாதானம் வரல, யாரிடத்திலிருந்து சமாதானம் வரலையே என்று பயப்படாத தேவ சமூகம் என்று ஒரு ஒன்று ஒரு இடம் இருக்கிறது. அது எங்கன்னா இருக்கலாம். அந்த இடத்துல அவர் உன் இடத்துல பேசுவார், அவர் தமது மகிமையை உனக்கு காண்பிப்பார். எப்பொழுதும் உன் இருதயம் நிரம்பி இருக்கும். அதனால அவருக்கு ஆசை, நீ போகாதப்பா, நீயோ என்னிடத்துல நில். ஹல்லேலூயா. எல்லாரும் கூடாரங்களுக்கு போயிட்டாங்க, கூடாரங்களுக்கு போகட்டும், ஆனா நீயோ என்னிடத்துல நில். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் கூடாரத்துக்கு போயிடுவாங்க, அவங்கவுங்க தங்கள் வேலைக்கு போயிடுவாங்க, தங்கள் படுக்கைக்கு போயிடுவாங்க, தன்னுடைய உணவு சாப்பிடறதுக்கு போயிடுவாங்க, ஆனா நீயோ என்னிடத்துல நில். என் இடத்துல, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். அதுதான் ஆசைப்படுறேன். ஏனென்றால் நீ என்ன தேடுறாள், நீ என் சத்தத்தை கேட்கிறாள், என் சத்தத்துக்காக காத்திருக்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடம் தான் தேவ சமூகம். இங்கேயே தேவ சமூகத்தை, இந்த தேவ சமூகத்துல நீ ஜெபிக்கிற இடம், நீ வேதத்தை வாசிக்கிற இடம், நீ கர்த்தரை தேடுகிற இடம், அது அந்த இடம் தான் உனக்கு விசேஷமான இடம். அந்த இடம் எந்தெந்த இடம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். பஸ்ல ஏறினாலும் வாசிக்கிறீங்க, நீங்க ட்ரெயின்ல போனாலும் வாசிக்கிறீங்க, ஆமன் மரத்துக்கீழே உட்கார்ந்தாலும் வாசிக்கிறீங்க. எங்கனா இடம் பேங்க்ல போய் கொஞ்சம் கியூ நிக்கணும், எதுக்கு என்று வேதத்தை வாசிக்கிறீங்க. அப்பெல்லாம் வேதத்தை தேடுறீங்க, என்ன தேடுறீங்க, அந்த இடம் தான் உங்க இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, உனக்கு ஒரு இடம் இருக்குதுப்பா, தேவ சமூகத்தை தேடுற இடம். ஹல்லேலூயா. தேவ கிருபையால ஜெபிக்கிற பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளே, உனக்காக தேவ சமூகத்துல எந்த இடம் இல்லையே என்று தத்தளிக்காத, உனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. ஒருபோதும் பயப்படையே பயப்படாத, உனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது என்றதுதான் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை கொடுத்து நம்ம வாசிக்கணும். உன் இருதயம் திடப்படட்டும், பலப்படுத்தப்படட்டும். கர்த்தர் உனக்காக ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 14:1-3 சொல்ற அந்த 3வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். John 14:3. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். என்னிடம் ஒரு இடம், அங்கே சேர்த்துக் கொள்வேன். அந்த இடத்துல நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். பயப்படாதீங்க, அது நிரந்தரமான இடம். அந்த இடத்துல நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணட்டுமா, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணட்டுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற வார்த்தை கொடுத்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். நமக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அது இங்க தேவ சமூகம். மனித நடுவில் நமக்கு இடம் இருக்கிறதா என்று எதிர்பார்க்காதீங்க. மனித சமூகத்துல எப்பவுமே உன்னை நிம்மதியா உட்கார வைக்காதபடிக்கு, நிம்மதியா இருக்க விடாதபடிக்கு பேசிக்கொண்டுதான் இருப்பாங்க. அதனால அந்த இடம் உன்னுடைய இடம் அல்ல. தேவ சமூகம் உன்னுடைய இடம், நம்முடைய இடம். தேவ சமூகத்துல கர்த்தர் பேசுற இடம், அதுல அந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்கிற இடம். நீயோ என் அண்டையிலே இருப்பா, நீ என் அண்டையிலே இருப்பா. கர்த்தர் சொல்றாரு, நீயோ என் அண்டையிலே இருட்டு. கர்த்தர் அண்டையிலே நாம் இருக்கிறோம் சொன்னா அதுதான் நம்ம இடம். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அது மரத்துக்கீழா இருக்கலாம், குடிசை வீடா இருக்கலாம், மாடி வீடா இருக்கலாம். தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற இடம் தான் உன்னுடைய இடம். உனக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே தெய்வ சமூகத்தில் போகிறவர்களுக்கு உங்களுக்காக அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும்ட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதை விசுவாசித்து கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு வசந்தப்படிங்க. அந்த இடமெல்லாம் தெய்வ சமூகத்தின் இடம். கர்த்தர் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவே வைப்பாராக. ஆமென்.